ஜூம் பண்ணி காட்டுறேன். ஹார்ட் போடுறாங்க மஷல்லா, ஆட்றதுதான் டான்ஸ் அவங்களுக்கு. ஹலோ பார்ட்னர்ஸ், அஸ்லாம் வலைக்கும், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன். நானும் நல்லா இருக்கேன். என்னடா கெட்டப்லாம் சேஞ்ச் ஆயிடுச்சு பாத்தீங்களா? ஆமாங்க, நம்ம ஒரு சின்ன பையனாவே மாறிட்டோம் பாத்தீங்க. நம்ம தான் ஏதோ கட் அவுட். இப்போ நம்ம எங்க போறோம்னு கேட்டீங்கன்னா, சவுதியோட 94வது நேஷனல் டே இன்னைக்கு. அதனால இன்னைக்கு நம்ம வெளியே ஏர் ஷோ சுத்தி பாக்குறதுக்கு போறோம். நம்ம கூட சேர்ந்து நீங்களும் டிராவல் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு யாரும் புதுசா இருந்தீங்கன்னா ஒரு லைக் பண்ணிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, மறக்காம பெல் ஐக்கான் தட்டிக்கோங்க. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா, நம்ம வீட்டுக்கு மேலே மொட்டை மாடியில் தாங்க இருக்கேன். இப்போ நம்ம கார்லாம் தொடச்சி க்ளீன் பண்ணி ரெடி ஆகிட்டோம். இப்போ நம்ம காருக்கு கொஞ்சம் ஃப்ளாக் மாட்ட வேண்டி இருக்குது. ஃப்ளாக் மாட்டிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி எல்லாம் சேர்ந்து சுற்றி பார்க்குறதுக்கு போகிறோம். இப்போ நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள், யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், யார் ஷோ என்ஜாய் பண்ணுங்கள். என்ன தான் சரி, ஒரு சேஞ்ச் காண்டி நம்ம இங்கேருந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் மொட்டை மாடிக்கு வந்திருக்கேன். இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு சொல்லிங்கன்னா, ஏர் ஷோ சொன்னாங்க. ஏர் ஷோ வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக நடக்கும்னு சொன்னாங்க. சரி, அதை பார்க்குறதுக்கு அப்போ நம்ம கிளம்பிட்டோம். அந்த ஏர் ஷோவில் என்னென்னா, ஆல்ரெடி நான் வந்து 3 வருஷம் ஆகுது. 3 வருஷத்தில் போனோம், ஆனால் வந்து நம்ம போகிற டயத்தில் லேட் ஆயிரும், பார்க்க முடியாது. சரி, இன்றைக்கி நம்ம பிஃபோராக கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நம்ம தரவாக ரெடி ஆகிட்டோம். ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம கிளம்பி போகிறோம். இப்போ ஏர் ஷோ இருக்குது, அதுக்கப்புறம் பாம் ஷோரூம் காட்டுவாங்க. அது நைட்டு தான். நம்ம இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை கவர் பண்ண முடியுமா என்னன்னு தெரில. கவர் பண்ணால் நம்ம இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். சரியா, நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. சரி, வாங்க போகலாம். ஒரு வழியாக காருக்குள்ளே வந்து உட்காந்துட்டோம். காரும் வார்ம்அப் ஆகிட்டு இருக்கு. பாருங்கள், கார் ஸ்டார்டில் தான் இருக்குது. கொஞ்சம் ஏசியை ஓட விட்டுருக்கோம், கொஞ்சம் கூலிங்காக இருக்கட்டும். வெயில் பயங்கரமான வெயிலுங்க, செம்ம வெயிலாக இருக்குது. நம்ம இந்த வெயிலில் எப்படி தான் உட்காந்து பார்க்க போகிறோம்னு தெரில. நம்மளுக்கு ஃப்ளாக் மாட்டுறதுக்கு ரெடி ஆகிட்டு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த கார் கண்ணாடி கிளாஸில் ஒட்டுவாங்க தெரியுமா, அந்த ஸ்டிக்கர் இது தாங்க. இங்கே பார்க்கும்போது ஒரு மாதிரி ஷேடாக தெரியுது. இல்லை, காரில் ஒட்டினோன்னா பளிச்சுன்னு அழகாக தெரியும், ரொம்ப அருமையாக இருக்கும் ஸ்டிக்கரிங். ஆனால் இது ஒட்டுறது வந்து தப்பு தான். ஆனால் ஒரு நாள் சந்தோஷத்துக்காண்டி ஒட்டுறாங்க. இது எப்படியும் நம்ம 200 ரியாலு ஊர் காசுக்கு 4500 ரூபா கிட்ட ஆகுது இந்த ஸ்டிக்கரை மாத்திரமே. சொன்னால் நம்ப மாட்டீங்க. ஆனால் இவ்வளோ செலவு பண்ணி இவங்க அவ்வளோ என்ஜாய் பண்ணுறாங்க, அவ்வளோ தேசப்பட்டோட. அந்த பாருங்கள், இந்த மின்னலாக ஒட்டியிருக்காங்களா, அதை போல் தான் நம்ம காருக்கும் ஒட்டுறோம். சரி, பார்ப்போம் வாங்க. நம்ம காருக்கு மாட்டர் ஸ்டார்ட் பண்ணாங்க, ஃப்ளாகை பார்த்தீங்களா ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம அவ்வளோ எல்லோரும் என்ஜாய் பண்ணுறாங்க. சரி, நம்மளும் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்குறோம். இந்த இதில் ஒரு சின்ன ஃப்ளாக் வாங்கி மாட்டிட வேண்டியதான். அதுக்கு தான் இந்த கம்பியை மாட்டி வச்சுருக்கோம். நம்ம ஃப்ளாகை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனல் லுக் எப்படி வருதுன்னு பார்ப்போம். நம்ம ஆல்ரெடி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, கால் பண்ணிட்டாங்க. ப்ரோ, ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நாங்கள் ஆல்ரெடி கிளம்பி வந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டோம். இப்போ ஒரு 5 நிமிஷத்துல நம்ம கிளம்பி போக ஆகணும், போய் ஆகணும். இவங்க வந்து அதுக்குள்ளே மாட்டிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன்ல, அந்த காருக்கு ஸ்டிக்கர் இந்த வருது பாருங்க, இந்த காரில் மாட்டியிருக்காங்களோ அது மாதிரி தான் ஸ்டிக்கர் மாட்டிக்குவாங்க. நல்லா இருக்குல்ல, அந்த ஸ்டிக்கர் தான் நான் சொன்ன காமிச்சது. இதை மாதிரி என்ஜாய் பண்ணிட்டு போகிறாங்க. சரி வாங்க, நம்ம வந்து ஏர் ஷோக்கு வந்து டைம் ஆகிட்டு இருக்கு. நம்ம இங்கே டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், சீக்கிரம் மாட்டி நம்ம கிளம்பு. அப்புறம் கெட்டப் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நல்லா இல்லாட்டாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஃபைனல் லுக் தாடி இருந்துச்சு எப்படி இருந்துச்சுன்னு தெரில, இப்போ எப்படி இருக்குன்னு தெரில, நீங்களே சொல்லுங்கள். உங்கள் மூலியமாக நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம ஃப்ளாக் வாங்கிட்டு வந்தாங்க. இப்போ நம்ம காருக்கு கட்ட போகிறாங்க. வெயில் பயங்கரமாக இருக்குது. எப்படி இருக்கு பாருங்கள் ஃப்ளாகு, அருமையாக இருக்கா? நம்ம காரில் மாட்டியாச்சு, மாட்டிட்டு கிளம்பலாம் வாங்க. ஸ்டிக்கரை வந்து ஒட்டி விடுவாங்க. ஹலோ பார்ட்னர்ஸ், இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிளானில் ஒரு சின்ன சேஞ்ச் ஆச்சு. நம்ம கார் அங்கே ஓரத்தில் விட்டு நம்ம ஃப்ரெண்டோட காரில் கிளம்புறோம். இதான் அப்டேட். சரி வாங்க, நம்ம வந்து ரெடி ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு ஒரே காரில் போகலாம்னு சொல்லிட்டு தான் நம்ம பிளானை சேஞ்ச் பண்ணியாச்சு. சரி வாங்க, கிளம்பலாம். ஹலோ பார்ட்னர்ஸ், இப்போ நம்ம வந்து பூரா அலப்பறை பண்ணிக்கிட்டு நம்ம பேக்கிட்டு இருக்கோம். போகிறதில் பாருங்கள், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பின்னால் காரில் உட்காந்துருக்காங்க. பாய் சொல்லுங்க பாய். அதெல்லாம் டிரைவிங்ல சொல்ல மாட்டாப்ல, பெரிய டன்னல் தானே? எனக்கு தெரியாது, இதுதான் வேல்டுலேயே ரொம்ப மிக பெரிய டன்னல். இந்த டன்னலுக்குள்ள போகிறோம், அந்த டன்னல் தான். இந்த டன்னலுக்கு பேர் என்ன பேர் எனக்கு தெரியாது, சொல்லுங்க பாய். கிங் சல்மான் டன்னல் சொல்ல சொல்றாங்க. நான் பொறுப்பு கிடையாது, ஆனா இது வந்து வேல்டுல கொஞ்சம் மிக பெரிய டன்னல். இது எப்படின்னா குறைஞ்சி எப்படி ஒரு 5 கிலோமீட்டருக்கு மேலேயே இருக்கும். இந்த டனலில் வந்து
பாருங்க எத்தனை ட்ராக் இருக்கு, 1, 2, 3 மூணு டேங்க போறதுக்கு மாத்திரமே, அங்கிருந்து வர்றதுக்கு இதே போல அந்த பக்கம் நம்ம அந்த டனல் வந்து நம்ம கடந்தது நீங்க பாத்திருப்பீங்க. இந்த டனல் வந்து மிடில் ஈஸ்ட்லேயே லாங்கஸ்டான டனல் தான். இப்ப நம்ம கடந்து வந்தோம் அபூபக்கர் சித்திக்கான டனல். அபூபக்கர் சித்திக்கா போய் டனல் நேம். ஆமா, அபூபக்கர் சித்திக்கோட டனல். ஒரே கால நம்ம டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கோம். சரி வாங்க, நம்ம வந்து ஏர் ஷோ போறோம்ல, அங்க இருந்து நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணிக்கலாம். சரி வாங்க. நிறைஞ்சிரும் அதனால நம்ம சீக்கிரம் கிளம்பி வந்து ஒரு வேலைக்கு நல்லதா போச்சு பாருங்க. போலீஸ் ஆல்ரெடி ரவுண்ட்ஸ்ல இருப்பாங்க, பெட்ரோல் இங்க வந்து வெயிட் பண்ணி நிக்கிறாங்க. இதுக்கு மேல நம்ம இங்க வர முடியும்னா டாஸ்க் தான், உள்ளது கஷ்டம். இங்க பாருங்க நம்ம கார்ல எப்படி ஸ்டிக்கர் எல்லாம் ஒட்டி புறா மாஸ்க் அடிக்கிட்டு இருக்காங்க. பாருங்க, கொஞ்சம் பக்கத்துல போங்க, பிளாக் பறக்கிறத வந்து சைட் போர்ஷன்ல உங்களுக்கு காட்டுறேன். மிரட்டி விடுறாங்கல்ல, கார் பேக் சைடே ஓட்டிருக்காங்க, ஃப்ரண்ட் சைடே ஓட்டிருக்காங்க. இங்க பாருங்க, வந்துட்டாங்க. சவுதி மக்களா இருக்கட்டும், அஜ்னிபியா இருக்கட்டும், எல்லாரும் வந்து அந்த ஏர் ஷோ பாக்குறதுக்கு வந்து வெயிட் பண்ணி பாத்துட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் எனக்கு தெரிஞ்சு 2 மணிக்கே வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து கரெக்டா 4 மணியா பாருங்க, எல்லாரும் வெயிட் பண்றாங்க. இப்ப நம்ம பார்க்கிங் எங்க போடலாம்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருக்கோம். கண்ணு கட்டுற தூரம் வரைக்கும் எல்லாம் காரா தாங்க இருக்கு. அதேதான் பார்க்கு, அங்க போவாங்க. பாருங்க, பார்க்கிங் தான் ரொம்ப டாஸ்காவே இருக்குது. சரி வாங்க, அங்க போலாம். பாருங்க எவ்வளவு கண்ணு கட்டுற தூரம் வரைக்கும் காரா தாங்க வந்துகிட்டு இருக்கு. எங்கயும் கம்மியா இல்ல. அங்க பாருங்க, எல்லா பக்கம் பிளாகா தான் இருக்கு. இல்ல அல்டிமேட்ல காருக்கு மேல நின்று டான்ஸ் ஆடுறாங்க. பாருங்க, ஜிஎம்சி காரு, காரு குலுங்குது. அதுக்குதான் வேற என்ன, அத ஆடுறதுதான் டான்ஸ் அவங்களுக்கு. வித்துக்கிட்டு இருக்காங்க. இங்க வந்து யாரும் பர்ச்சேஸ் பண்ணணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் என்ன வித்துக்கிட்டு இருக்காங்க ஃப்ளாக. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஏர் ஷோ இருக்க இடத்துக்கே நம்ம வந்தாச்சு. நம்ம காரை இங்கே பார்க் பண்ணிட்டோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கார்லேயே உட்காந்துருக்காங்க. ஃப்ளைட்டை பாருங்க, மக்கள் ரொம்ப கூட்டம், ஆனால் பயங்கரமான வெயிலுங்க. மணி 4 ஆகுது, ஆனாலும் வெயில் குறையலை. பார்த்தீங்களா, லட்சக்கணக்கான மக்கள் நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஏர் ஷோக்காண்டி. இன்னும் ஸ்டார்ட் ஆகலை, இன்னும் ஃப்ளாக் தான் பறந்துக்கிட்டு இருக்கு, இனிமேல் தான் ஸ்டார்ட் ஆகும். சரி, இந்த மாதிரி இருக்குது. நம்மளும் இப்போ தான் ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸாக எடுக்க போகிறோம். நீங்களும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி, என்னோட சேர்ந்து நீங்களும் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி பார்த்துருந்தாலும் நீங்கள் கமெண்டில் பண்ணுங்கள், சரியா? கமெண்டில் சொல்லுங்கள். பாருங்கள், ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ரொம்ப ஜூம் பண்ண வீடியோ உடையதா என்னன்னு தெரியல. பாருங்க, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 எட்டணம். ஆல்ரெடி ஏர் ஷோ வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பாத்தீங்களா, ஹெலிகாப்டர் 2 போகுது. அது பின்னால் வந்து ஒரு ஃப்ளாக் மாட்டிருக்காங்க பாருங்க ஹெலிகாப்டரில். ஜூம் பண்ணி காட்டுறேன், உடையதான் தெரியல வீடியோ. பின்னால் ஒரு ஃப்ளாக் இருக்கும் சொல்லலாம். சின்ன பையன் எங்கன்னு உட்காந்து போகிறான் டோரில், வேற லெவலில்.
நம்ம ஊர்ல பசங்களும் அந்த இதில் உட்கார விடுமா பயப்படுவோம், ஆனால் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகிறான் பையன். அங்கே பாருங்க ஷோ ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஃப்ளைட் வந்துட்டு இருக்கா. சவுதியா ஃப்ளைட்ல கலர் தூ புகையோட போகுது பாருங்க. அருமல்ல இந்த வீடியோ ரொம்ப லென்த்தியா போகும் நினைக்கிறேன், பாருங்க நல்லா இருக்கா. கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன். சவுதியா ஃப்ளைட் வருது பாருங்க, சவுதியா ஃப்ளைட் பாருங்க. அல்டிமேட்டா போதும் அல்டிமேட். சாக்ஸ் எடுத்தீங்களா? எடுத்துருக்கலாம்ல. யார் எடுத்தீங்களா? வாடா வாடா பாருங்க, ஃபுல் ஜூம் பண்ணி தான் பாக்குறோம் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஹேர் ஷோங்கிறது சூப்பரா இருக்கு. சவுண்ட் பாத்தீங்களா? மிரட்டி விடுதுல. எப்படி இருக்கு பாருங்க, அல்டிமேட். வேற பாருங்க அல்டிமேட்டு. ஒரே நேரத்தில் ரெண்டு வெரைட்டி விடுதல. அல்டிமேட் அங்க பாருங்க வெரைட்டி வருதா. போல் இதுல அப்படியே வந்து மூணு ஃபிளைட் போகுது, சுத்தி சுத்தி வராங்க, ரிங் மாதிரி போடுறாங்க. மஷாலா அருமை. ஹார்ட் 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 போடுறாங்க மஷாலா. ஏய் ஆரோ ஆரோ ஆரோ. மொத்தமா சுத்துறாங்க பாருங்க. என்ன ஜூம் பண்ணி காட்டுறோம். ஏன் வரிசல வர்றீங்களா பாருங்க, எவ்வளவு ஹைட்டா, அவ்வளவு ஸ்டெப்பா படியில ஏறுற மாதிரி, படியில ஏற மாதிரி இருக்குது. ஏர்ஷோ ஏர்ஷோன்னாங்க மிரட்டி விடுறாங்க. செமையா இருக்கு பாக்குறதுக்கு. நீங்க நல்லா இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேயா, எந்த அளவுக்கு நம்ம கவர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம ட்ரை பண்ணி கவர் பண்ணியிருக்கோம். பார்ப்போம். மொத்தம் அஞ்சு ஃப்ளைட் வருது, மொத்தம் நாலு வந்தது, இப்போ அஞ்சு வந்துகிட்டு இருக்கு. எவ்வளோ கிராஷ் ஆற பாருங்க, மிரட்டி 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 விடுறாங்க. அங்கே பாருங்க பயங்கர ஸ்பீடிங்கான ஃப்ளைட்டு அந்த போகிறாங்க பாருங்க. எல்லாம் ஜெட் ஃப்ளைட்டு. குழந்தைங்கள்லாம் பாருங்க எப்படி நின்று என்ஜாய் பண்றாங்க, காருக்கு மேல நின்று. அங்க பாருங்க அடுத்து வந்துட்டு இருக்கு. குழந்தைங்கள்லாம் ட்ரெஸ் போட்டு செமையா இருக்கு. இந்த ஃபிளாகோட ட்ரெஸ் பாருங்க. அந்த பையனை பாருங்க எப்படி நிக்கிறான். அந்த பாருங்க அந்த பையன் வருதே 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 வருதே. வரட்டே வரட்டே. இதுக்கு மேல ஜூம் பண்ண முடியாது பாருங்க. ஜூம் பண்ணா போட்டோ உடையும், வீடியோ உடையுது. வாவ் 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 வாவ்.
இந்த குழந்தைகள்லாம் பாருங்க ஒரு ஸ்பீட பாத்தீங்களா. எப்படி தலைகளதான் பறக்குது பாருங்க என்ன பாய் சரியான இடம் பிடிச்சா என்னமோ நினைச்சா திரும்பிங்கிற வரீங்களா. ஆமாப்பா வரா இங்கதான் வருது வருது எங்க பக்கம் வாங்க வாங்க எங்க பக்கத்துலதான் வா 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 பறந்துகிட்டே இருக்குது நம்ம நல்ல சூஸ் பண்ண இடம் வந்து அருமை மிரட்டி விட்டாங்க சவுதியில எப்படி இருந்துச்சு நீங்க கமாண்ட்ல கமாண்ட் பண்ணுங்க சரியா உங்களோட ஸ்பீட் பேக்கையும் கமாண்ட் மூலமா தெரிவிங்க எந்த அளவுக்கு அதிகமா நல்லா பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கவே முடியலங்க பாருங்க என்ன போக்குல போறாங்கன்னு சவுண்ட் பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மிரட்டி விட்டாங்க மசாலா மசாலா உங்களுக்கு ஏர் ஷோ முடிஞ்சிச்சு பாத்தீங்கன்னா எல்லாரும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்க மக்கள் அவங்கவுங்க காருக்கு கிளம்புறாங்க அருமையா இருந்துச்சு ஷோவை நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நம்புறேன் நாங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கானத்தை பட் தட்டிக்குங்க. நம்ம மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஓகே டேக் கேர் பாய் பாய்.